రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్ తదంఘ్రియుగణం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్య మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణుపరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరైహళందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் முன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாது நெஞ்சேன் ஜனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று ஹடோ கண் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ கண் சந்தவள் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை முதலரங்கர் பண்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்தை சத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாய் தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహశ్చాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే. பரம தத்துவம் என்று சொல்லப்படுவது ஈஸ்வர தத்துவம். நம்மை ஜீவர்களை பொறுத்தவரை ஜீவர்கள் விஷயத்தில், அதாவது ஜீவாத்மாவின் விஷயத்தில் தத்துவம் என்று சொல்லப்படுவது ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவுக்கு சேஷமானவன், தாசனானவன் என்பது. அதுபோல பரம புருஷார்த்தம் என்று சொல்லப்படுவது பரமாத்மாவுக்கு கைங்கரியம் செய்தல் என்பது. ஆனால் இப்படியெல்லாம் இருந்தா கூட இது போராது என்பதாக நம் ஆச்சாரியர்கள் அழகாக சொல்கிறார். பரமாத்மாவுக்கு தாசன் என்று சொல்வதை காட்டிலும் மிக உயர்த்தியாக பரமாத்மாவுடைய தாசனுடைய தாசன், அதாவது பாகவதர்களுக்கு தாசன் என்பது மிக முக்கியம். பகவத் சேஷத்துவத்தை விட பாகவத சேஷத்துவம் விசேஷமானது. பகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் விசேஷமானது. இப்படி எல்லாம் சாதித்திருக்கிறார்கள். அப்படி என்ன விசேஷம்? சுவாமி தேசிகன் ரெண்டு விஷயம் சாதிக்கிறார். ஒன்று, பாகவத கைங்கரியம் செய்யும் போது பகவத் கைங்கரியம் அதில் அடங்கிவிடும். ஏன்னா ஒரு பாகவதற்கு கைங்கரியம் பண்ணும்போது பகவானை சேர்ந்தவன் இவன் என்கிற எண்ணத்திலே, பகவானை சேர்ந்த பாகவதர் இவர், அவருக்கு நான் கைங்கரியம் செய்கிறேன் என்பதாக செய்யும் போது பகவானை சேர்ந்தவர்
என்கிற ஒரு அம்சம் முக்கியமாக இருக்கிறபடியினாலே பாகவத கைங்கரியம் அப்படின்னா பகவானுடைய கைங்கரியம் அப்படின்னு அதுல உள்ள அடங்கிடும். இரண்டாவது விஷயம், பகவத் கைங்கரியம் என்று சொல்லும் போது அதில் பாகவத கைங்கரியம் உள்ள அடங்காது. ஏன்னா பகவத் கைங்கரியம்னா பகவானுடைய கைங்கரியம் மாத்திரம் ஆகும். சுவாமி தேசிகன் எப்படி சாதிக்கிறார்னா, பாகவத கைங்கரியம் இல்லாமல் பகவத் கைங்கரியம் பூர்த்தி ஆகாது என்கிறார். பகவத் கைங்கரியத்தினுடைய எல்லை நிலம் பாகவத கைங்கரியம், பகவத் சேஷத்துவத்தினுடைய எல்லை நிலம் பாகவத சேஷத்துவம். அதாவது ஒரு எஜமானனுக்கு ஒரு தாசன் இருந்தால், அந்த எஜமானன் யார் யாரை சொல்லுகிறாரோ அவருக்கெல்லாம் தாசனாக இருப்பான். நான் உமக்கு மட்டும்தான் தாசன் அப்படின்னு சொல்ல மாட்டான். உண்மையான தாசனா இருக்கிறவன், உண்மையான வேலைக்காரன் என்ன பண்ணுவான்னா, எஜமானன் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் செய்வான். எஜமானன் போய் நீ பக்கத்தாத்துல போய் நீ கொஞ்ச நாள் பார்த்துட்டு பக்கத்தாத்துக்காரருக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னா, இந்த தாசன் அவர் சொன்னாரன்னா அதையும் செய்வான். ஆனால் உண்மையான தாசத்துவம் இல்லாமல் கூலிக்காக தாசனா இருக்கணும்னு என்ன பண்ணுவான் கேட்டா, நீ பக்கத்தாத்துக்கு போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னா நான் உமக்கும் பண்ணுவேன் எனக்கு அவருக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு அவரு கூட சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி உண்மையான பகவத் தாசன் அப்படிங்கிறவன், பகவான் யார் யாருக்கு இவனை தாசனாக சொல்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் தாசனாக இருப்பான். அப்படி பார்த்தா பாகவதற்கும் தாசனா இருப்பான். அதனால என்ன ஆச்சு கேட்டா, பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறத காற்று ரொம்ப ரசமான விஷயம் பாகவதாளுக்கு தாசன் என்பது. ஏன்னா பகவானுடைய தாசனுக்கு தாசனா இருக்கேன், பகவானுக்கு கைங்கரியம் என்பதை காற்றிலும் ரசமான விஷயம் பாகவதாளுக்கு கைங்கரியம் செய்தல் என்பது. அதே போல பகவானை சேவித்தல் என்பதை விட மிக மிக ரசமான விஷயம் பாகவதர்களை சேவித்தல். சேவித்தல்னா கண்ணாலே பார்த்தல் அப்படின்னு சொல்றேன். பெரிய உற்சவத்துல பகவானை நாம் சௌந்தரிய திருமேனியுடன் இருக்கக்கூடிய பகவானை நேரே சேவித்தால் எத்தனை ஆனந்தம் வருமோ அதை விட அதிக ஆனந்தமாம் அங்கே இருக்கக்கூடிய பாகவதர்களை சேவித்தார். சம்சரிஜதே எதிச்ச தாச ஜன ஸ்ததியா அப்படிங்கிறார். உன்னுடைய தாச ஜனனோடு சேர்த்து இருக்கணும், அது எனக்கு வேணும் அப்படிங்கிறார் சுவாமி. பகவானுடைய சௌந்தரியத்தை சேவிக்கிறத காட்டிலும் பாகவத கூட்டம், பாகவதர்களோட பகவான் இருக்காரு, அந்த பாகவதர்களை சேவிக்கணும். ஈட்டிடம் கூண்டிட காண்டுமே அது காண்டுமே கண் பயன் ஆவதே அப்படிங்கிற கண் பெற்ற பயன் அந்த பாகவதர்களை சேவித்தல். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தி ஆத்மா பக்தைஹி பாகவதை சக. வைகுண்டத்தோட பெருமான் தெரியாது, பாகவதர்களோட கூட தான் இருக்கான். பெருமாளுக்கே பாகவதர்கள் தேவையாரு, நமக்கு கேட்கவே வேண்டாம். அதனால பாகவத தரிசனம், பகவத் தரிசனம் போல பாகவத தரிசனம், பாகவதர்களை கண்ணாலே சேவித்தால் அப்பொழுது கண்ணுக்கே ஒரு பரம ஆனந்தம். பாகவத ஸ்பரிசம் அப்படிங்கிறார் அவர், அவருடைய ஒரு ஸ்பரிசம் இருந்தால் அதுவே ஒரு ஆனந்தமா. நாலு பக்கத்துல ஸ்ரீமத் அன்னையாரிய மகாதேசியன் ஆச்சாரியர் இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு புஷ்கரணியில மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணணுங்கிறதுக்காக இறங்குறார். அந்த புஷ்கரணியில ஏற்கனவே ஒரு சுவாமி தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க அவர் தீர்த்தாமாடிட்டு, தர்ப்பணத்துக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு சித்தி உண்டு இல்லையோ, தீர்த்தாமாடி அன்னைக்கு உளத்தின வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை உடுத்திட்டு பரம பவித்திரமாக பரமசுத்தமாக தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கார் லாடவரம் சுவாமின்னு திருநாமாவர். அன்னையாரி மகாதேசிக நாவல்பாக்கம் சுவாமியானவர் மேலிருந்து இறங்குறார் குளத்துல. அப்ப இனிமேதான் பண்ண போறார், இனிமேதான் தீர்த்தம் ஆடணும், இனிமேதான் தர்ப்பணம் பண்ணணும் எல்லாமே. ஆனா இவர் வரத பார்த்த உடனே அந்த லாடவரம் சுவாமி தர்ப்பணத்தை அப்படியே விட்டுட்டு விடுகிடும் வேகமா ஓடி போய் அவரை ஆலிங்கனம் பண்ணிட்டு விட்டாரா. சௌஹார்தத்தினாலே ரொம்ப சந்தோஷத்தினாலே அவர் கட்டிட்டு விட்டார். அவர் பதச்சு போயிட்டார், சுவாமி தேவ தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன், தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் இது என்ன அப்படின்னு அவருக்கு இருக்கிற ஆனந்தத்தை சொல்ல முடியல. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னார்.
சரி மறுபடியும் சீதா மாடல் வேணா வேண்டாம்ட்டார். உம்ம திருமையில சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அது போறும். உண்மையில சொல்ல போனால் நான் பித்திருவர்க்கத்துக்கு தர்ப்பணம் பண்ணியாச்சு, மாத்திருவர்க்கத்துக்கு இனிமேதான் பண்ணணும். என்னுடைய மாத்திருவர்க்கம் பண்ண பாக்கியம் பித்திருவர்க்கம் பண்ணல அப்படின்னாராம். ஏன்னா உம்ம திருமையில சம்பந்தத்தோட பண்ண போறேன், இந்த பாக்கியம் பித்திருவர்க்கம் பண்ணல அப்படின்னாராம். அந்த மாதிரியாக ஸ்பர்சம் பல பாகவதர்கள் சேர்ந்து இருக்கும்போது கூட்டத்தோட கூட சேர்ந்து அவர்களோட நெருக்கின்றோ இடிக்கின்றோ இவ்வளவு பெருமாளை சேவித்தால் அது ஒரு ஆனந்தம் அப்படின்னு நினைப்பார்கள். பல பாகவதர்களை பார்ப்பதே ஒரு ஆனந்தம் அப்படின்னு நினைப்பார்கள். பாகவதர்களுடைய சேஷமாக பிரசாதம் சாப்பிட்டால் அது ஒரு ஆனந்தம், அது ஒரு ருச்சி என்று நினைப்பார்கள். இப்படியெல்லாம் நினைப்பார்கள்னா நினைக்க வேண்டும், எல்லாருமே நினைக்க வேண்டும்னா விதி அப்படின்னு இல்லை, அப்படி நினைக்கும்படியா பகவத் பக்தி இருக்கணும், நமக்கு வரணும், அது வளரணும். இல்ல அப்படின்னா அந்த சந்தோஷம் இல்ல. யாராவது நாலு பாகவதர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நான் பெருமாள் செய்க்கு போனோம்னா நாலு பாகவதர்கள் கூட வந்துடணும், ஐயோ இவாதாரம் வந்துட்டாளே அப்படின்னு தோணித்துன்னா அப்ப பகவத் பக்தி இன்னும் பூர்ணமா இல்லைன்னு. பெருமாள் செய்க்குதான் போறான், ஆனா ஒரு பத்து பேர் இருக்கா அப்படின்னா, ஐயோ பத்து பேர் இருக்காளே நான் எப்படி போய் பெருமாள் செய்கிறது, நான் ஏகாந்தமா செய்விக்கணும்னு நினைச்சேனே அப்படின்னு நினைச்சான்னா அப்போ பகவத் பக்தி பூர்த்தியாக இல்லை என்பதாக அர்த்தம். ஏன்னா பாகவதர்களோட சேர்ந்து இருந்துதானே பகவத் பக்தி இருக்கு. இதே பாகவதர்களோட சேர்ந்து இருந்துட்டானா பகவானை செய்தி காட்டா கூட பரவாயில்லை. இந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி வரும். இப்ப சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பகவானை கண்ணாலே சேவிப்பதை போல அப்படின்னு அதை விட பாகவதர்களை சேவிப்பது பரம பரம போக்கியமானது, கண்ணுக்கு ரொம்ப ஆனந்தமானது. அதுவும் வைஷ்ணவர்களே இல்லாத இடத்துல திடீர்னு பத்து வைஷ்ணவர்கள் கோஷ்டியா வந்தா எத்தனை ஆனந்தமா இருக்கும், அது வெளியூர்ல இருந்து பாக்குறவாளுதான் தெரியும். ஆஹா இத்தனை பேர் வந்திருக்காளே, இத்தனை சுவாமிகள் வந்திருக்காளே அப்படின்னு வெளியூர்ல இருந்து பார்த்தவாளுக்கு நன்னா புரியும். அந்த மாதிரியாக இப்பொழுது ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் அழகா சாதிக்கிறார். வைஷ்ணவர்களே இல்லாமல் சம்சாரத்துல பல ஜனங்கள் இருக்கும்போது ஒன்றும் தெய்வம் பாசுரம் சொல்லி எல்லாரையும் வைஷ்ணவர்கள் ஆக்குகிறார் ஆழ்வார். அப்ப அவர்கள்லாம் வைஷ்ணவர்களாக ஆகி இருந்த அளவிலே ஆழ்வார் அவர்களை பார்த்தபோது சொல்றார், ஆகா இவர்களை பார்க்கும் போது கண்ணுக்கு ஆனந்தமாக இருக்கிறது என்பதா. இரண்டாவது பாசுரம் பொலிக பொலிக திருவாய் மொழியிலே, கண்டோம் 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 கண்ணுக்கினிய ந கண்டோம், தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும், வண்டார் கண்ணன் துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல், பண்டான் பாடி நின்று ஆடி பறந்து திரிகின்றனவே. கண்டோம் கண்டோம் கண்டோம், கண்ணுக்கு இனிய ஒரு காட்சியை கண்டோம். தொண்டர்களே எல்லாரும் வாருங்கள், பாகவதர்களே எல்லாரும் வாருங்கள், நாம் ஒன்று சேர்ந்து எம்பெருமானை தொழுது தொழுது நின்று ஆரவாரிப்போம். அது என்ன அப்படி என்ன சந்தோஷம் என்றால், எம்பெருமானுடைய பக்தர்கள் இந்த பூதலத்திலே எம்பெருமானுடைய நாம கீர்த்தனத்தை பன்றிக்கொண்டு பல இடத்திலையும் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு பறந்து திரிகின்றனர்கள். அந்த கோஷ்டியை பார்த்து நாம் ஆனந்திக்கலாம் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதிலே முதல் வரி ஆச்சரியமான வரி, கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம். கண்ணுக்கு இனியன, கண்ணுக்கு இனிய காட்சிங்கிறது இதுதான், பாகவதர்களை சேவிப்பதுதான். அங்கங்கே பாகவதர்கள் ஆனந்தமாக பல்லாண்டு பாடிக்கொண்டு திரிந்து நிற்கும் போது அதை பார்க்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம், கண்ணுக்கு வேற எந்த காட்சியை கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் வராது. எம்பெருமானே கண் முன்னாடி வந்து நின்றாலும் எம்பெருமானை சேவை சாதித்தாலும் இந்த சந்தோஷம் வராது. அந்த சந்தோஷத்தினாலே மூணு தடவை சொல்றாரு, கண்டோம் 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 பார்த்தோம் 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 என்பதாக சொல்றார். நேற்றே சில மூணு தடவை சொல்லுது என்பது வேத வழக்கம், லோக வழக்கம்.
மூணு தடவை சொன்னா திருடமாக சொன்னதாக அர்த்தம். இது வேதத்துல பல இடத்துல வரும், உலகத்திலையும் பிரசித்தம் இது. மூணு தடவை ஒரு விஷயத்த சொல்லிட்டான்னா அது ரொம்ப திடம் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆழ்வார் இங்க எதுக்கு மூணு தடவை சொல்றார் அப்படின்னா, திடமா சொல்றோங்கிறது மாத்திரம் இல்ல, அந்த ஆனந்தத்தை சொல்ற ஆதரம் அப்படின்னு சொல்லுவான். ஆதரம் இருந்தா திருப்பி திருப்பி சொல்லுவான், நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா என்று ஒரு ஸ்லோகம். யாமுனர் யமுனை துறைவர் ஆள வந்தார், அவருக்கு நமஹான்னு சொல்ற ஸ்லோகம். நமோ நமோ யாமுனாய திருப்பி என்னன்னு கேட்டா யாமுனாய நமோ நமஹா, மறுபடியும் யமோ நமோ யாமுனாய. ஏன் ஒரு ஸ்லோகம் அப்படின்னா இப்படி அவர் ஸ்லோகம் பண்றது, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. நமோ நமோ யாமுனாய அப்படின்னு சொன்னப்புறம் அந்த யாமுனர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, இல்ல வேற யாருக்காவது நமகான்னு சொன்னா பரவாயில்ல, இதே திருப்பி திருப்பி சொல்றாருன்னா இதுதான் ரொம்ப அழகான ஸ்லோகம் எடுத்திருக்கான். தனியன் ஸ்லோகம் இது எதுக்கு திருப்பி திருப்பி சொல்றதுன்னா அத்தனை ஆதரவு, ஒரு ஆதரவோட இருக்கணும் நெம்பெருமானை திருப்பி திருப்பி சேவிச்சிட்டு இருப்பான், திருப்பி திருப்பி பிரதட்சம் பண்ணிட்டு இருப்பான். ஆதரவு தெரியும்படியாக காத்தால ஒருத்தரும் மத்தியானம் ஒருத்தரும் சாயங்காலம் ஒருத்தர் ராத்திரி ஒருத்தர் போய் சேர்ப்பான். அந்த மாதிரியாக நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ நமோ நமோ யாமுனாய பார்த்தா எட்டு தடவை நமஹ வருது. ஒருத்தர் கேட்டார் ஏன் இதோட சொல்லி நிறுத்திட்டார் அப்படின்னா ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு நிறுத்திட்டார் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, ஸ்லோகமா பண்றாரு. அந்த மாதிரி ஆழ்வார் அந்த காட்சியை அந்த பாகவத கோஷ்டியை காணும் போது அந்த சந்தோஷத்தினாலே கண்டோம் 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 அப்படின்னு ஆரவாரிக்கிறார். கண்ணுக்கு இனியன கண்டோம் அப்படின்னு தொண்டீர் எல்லீரும் வாரீர். அது மாத்திரம் இல்ல, ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா நாலு பேரை கூட்டி சொல்லணும், வாங்க வாங்க எல்லாரும் வந்து பாருங்க, எல்லாரும் வாங்க தொழுது தொழுது நின்று ஆர்க்கும், இந்த கோஷ்டியை தொழுது எம்பெருமானை தொழுது, இந்த கோஷ்டியை தொழுது தொழுது நின்று ஆரவாரிப்போம். வெறுமை இருந்து பேசிட்டு போறது இல்லை, இது இது நின்று ஆரவார்த்தும், நின்று ஆர்த்தும் ஆனந்தத்திலே கூத்தாடுவோம் அப்படிங்கிற கோஷ்டியை பார்த்ததிலே இத்தனை சந்தோஷம். தொண்டீர் எல்லாரையும் கூப்பிடுற, ஒரு நல்ல விஷயம் தனக்கு கிடைச்சா எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லீரும் வாரீர், ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லாரையும் கூப்பிடுற, எல்லாரும் வந்து பாருங்கோ இந்த சீவேஷ்ணவ சமருத்தியை, இந்த எம்பெருமானை பாடிக்கொண்டு நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த கோஷ்டியுடன் இந்த கோஷ்டியையும் சேவிக்கலாம் எம்பெருமானையும் சேவிக்கலாமே, நாம் ஆரவாதிக்கலாமே சந்தோஷப்படலாமேங்கிற இது முதல்ல பொதுவா சொல்றது. என்ன காரணங்கிறது ரெண்டாவது சொல்ற, வண்டார் தன்னந்துழாயால் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்டான் பாடி நின்று ஆடி பறந்து திரிகின்றனவே. கண்டோம் கண்டோம்னா என்ன கண்டோம், எல்லாத்தையும் கூப்பிடுறீரே எதுக்குன்னு கேட்டா கோஷ்டியை பாருங்க. எம்பெருமானுடைய பூதங்கள் வண்டார் தன்னந்துழாயான், வண்டு ஆர்த்து கொண்டிருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய அழகான திருத்துழாயை உடைய எம்பெருமான் மாதவன் ஸ்ரீயஸ்பதி என்பதாக அர்த்தம். வண்டார் தன்னந்துழாயான், நாம் நாம் எல்லாம் ஆர்க்கிறோம், ஆர்க்கிறோம்னா என்ன அர்த்தம், ஆரவாரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கோஷ்டியை பார்க்கிறோம். அதே போல இந்த வண்டுகள் பாருங்கள், வண்டுகள் கூட ஆர்த்து கொண்டிருக்கேன், ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை அப்படின்னு சொல்ற வண்டுகள் எல்லாம் எம்பெருமான் திருமேனியிலே இருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய திருத்துழாய், அந்த திருத்துழாய் மேலே வண்டுகள் எல்லாம் சப்தம் போட்டுக்கொண்டு அப்படியே சுத்தி கொண்டிருக்கணும். அப்போ வண்டுகள் நம்ம போல வண்டுகளும் சந்தோஷமா இருக்கு, ஒருத்த பார்த்தா ஆழ்வார் கம்மியா வண்டுகள்னு சொல்ற வழக்கு, பாகவதர்கள் தான் வண்டுகள், அது நமக்கு உதாரணமா இருக்கான் அந்த வண்டுகள் எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய திருத்துழாயை உடையவன் வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் சியப்பதியானவன், பூதங்கள் அவனுடைய தாசர்கள் அவனுடைய பக்தர்கள் அர்த்தம் நேர்த்தே பார்த்தோம். மண்மேல் பண்டான் பாடி நின்றாடி, அவன் எங்கேயும் போக வேண்டாம், வைகுண்டே வரையிலோக்கே பக்தே பாகவதேஷ இருக்கட்டும்,
இந்த வைஷ்ணவர்கள் இங்கே இருக்கா, மண் மேல இருக்கா. எம்பெருமானை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பண்டான் பாடி நின்று ஆடி பறந்து திரிகின்றனவே. இந்த பூதங்கள்லாம் அப்படி போயிட்டு இருக்கு பாருங்க, பக்தர்கள் எல்லாம் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு எங்கேயும் வியாபித்து லோகம் முழுக்க வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் வைஷ்ணவர்கள். அப்படி எங்க போனாலும், பஸ்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், எதுல போனாலும் வைஷ்ணவர்கள் நாலு பேர். கண்ணப்பட்டா ரொம்ப சந்தோஷம். அடியேன் அண்ணா, அடியேன் அப்படின்னு பண்டான் பாதி நின்று ஆடி பண்டான்னு போட்டிருக்காரு பிள்ளான. இது ஏகாந்திர அழகா சாட்சா சுவாமி சாதிக்கிறார். பண்பாடின்னு சொல்ல முடியும், மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்பாடின்னு சொல்ல முடியும். பாட்டு பாடின்னு இருக்கான், பாட்டு தான் பாடின்னு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, வேற பலனுக்காக பாடல, பாட்டு பாடுறதே பலனாக பாடிட்டு இருக்கான். அவ பாட்டுக்கு பாடிட்டு இருக்கான், எனக்கு இது வேணும் அது வேணும் என்கிற ஒரு பலனை கேட்டு எம்பெருமானை பாடுதலோ ஆடுதலோ செய்வதில்லை. பண்பாடுதலே பிரயோஜனமாக பண்பாடி, பண்தான் பாடி பண்ணையே பாடி, நின்று ஆடி பறந்து பாடி, நின்று ஆடி பறந்து திரிகின்றனவே என்பதாக அல்லாஹ் சாதிக்கிறார். இங்கே பிள்ளான் விசேஷமா ஒண்ணும் சாதிக்கல, ஏன்னா இந்த பாட்டே ரொம்ப அழகா இருக்கு. பிள்ளானை பொறுத்த வரைக்கும் திருவாமொழி வழியில அதே சாதிப்பார். எங்க அர்த்தம் இருக்கணுமோ அங்க அர்த்தம் இருக்கும். இந்த பாட்டுக்கு பிள்ளான் அர்த்தம் சாதிக்கும். இந்த பாட்டையே சொல்ற பிள்ளான் சீசுக்தி பாருங்க. கண்டோம் 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 கண்ணுக்கு நீன கண்டோம், தொண்டீர் எல்லீரும் வாரீர், தொழுது தொழுது நின்றார்த்தும் அது என் எண்ணில், பண்டார் தன்னந்துதாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல், பண்டான் பாடி நின்று ஆடி பறந்து திரிகின்றன என்கிறார். அதே அப்படியே சாதிச்சுட்ட, வேற அதிகமாக சொல்றதுக்கு இங்க தேவையில்லை. ஏன்னா இதுவே கண்ணுக்கு நீன மாதிரி காதுக்கு நீன ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு வேற அர்த்தம் சொல்ல காட்டில் இந்த பாட்டையே சொன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்படி இருக்காது. அப்படி தொண்டர்களை எல்லாம் கூட்டு நாம் பாகவத கோஷ்டியை அனுபவிக்கலாம். எப்படி அவர்கள் எல்லாம் பாட்டு பாடிக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அந்த சமிருத்தியை பார்த்து ஆழ்வார் பரம சந்தோஷத்துடன் இந்த பாசுரத்தை அவர் செய்கிறார். அடுத்த பாசுரம், திரியும் கலியுகம் நீங்கே தேவர்கள் தாமும் புகுந்து, பெரிய கிதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக, கரிய முகில் வண்ண நெம்மான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல், இரிய புகுந்து இசை பாடி எங்கும் இடம் கொண்டனவே. மோசமாக தர்மங்களை எல்லாம் மாற்றக்கூடிய கலியுகம் நீங்கிவிட்டது. கிருதயுகமானது மிக நீண்டதாக ஒரு குறைவுமே இல்லாமல் எப்பொழுதும் இருப்பதாக ஆகிவிட்டது. நித்தியசூரிகள் தாமும் இங்கே பாடுவதற்கு வந்துவிட்டனர். அப்படி பேர் இந்த வெள்ளம் பெருக, கார்முகில் போலே இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணன், கடல் வண்ணன், அவனுடைய பூதங்களான தாசர்கள் இந்த மண்மேலே கோலாகலமாக புகுந்து இசை பாடி எல்லா இடத்திலையும் பரவி நிற்கின்றனர்கள், இடம் கொண்டார்கள். அவர்களை தொழுது தொழுது நின்று ஆர்ப்போம், ஆரவாரிப்போம், துண்டீர்கள் எல்லீரும் வாரீர் என்பதாக இந்த பாசுரத்திலையும் கூப்பிடுறார். தொண்டீர் எல்லீரும் வாரி தொழுது தொழுது நின்று அர்த்தங்கிறது இங்கேயும் வச்சுக்கணும். தொண்டர்களை எல்லாம் கூப்பிடுற எத்தனை பாகவதர்கள் இருக்கா பாருங்க. இந்த பாகவத சமர்த்தினாலே என்ன ஆச்சு தெரியுமா, கலியுகம் போயிடுத்து, கிருதயுகம் வந்துடுத்து. எப்போ கலியுகத்திலேயே, அதாவது கலியுக தர்மங்கள்லாம் போயிடுதான், கிருதயுக தர்மங்கள் எல்லாம் வந்துடுதான். கலியுகம் வைஷ்ணவ பக்தியை குறைக்கும், மோகத்தை அதிகமாக்கும். கிருதயுகங்கிறது யுகத்துல ஆதி யுகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் மிக உயர்ந்ததான தர்மங்கள் நிறைந்ததான ஒரு யுகம் கிருதயுகம். தர்மங்கள் மிக 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 குறைந்து அதர்மங்களே அதிகமாக இருக்கக்கூடிய யுகம் கலியுகம்.
இப்படி நாலு யுகம் நம்ம பார்த்துக்கோ இல்லையோ, கிருத்தயுகம் முதல் கலியுகம் கடைசி. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய பக்தர்கள் எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கிறபடினாலேயே கலியுகமே கிருத்தயுகம் ஆயிடுச்சு, கலியுகம் போயிடுச்சு. கிருதம் தஸ்ய கலவு யுக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். கலியுகத்துல இருந்தா கூட கிருத்தயுகமா இருக்கும். யாருக்குன்னா கோவிந்தா, யாருடைய மனசுல கோவிந்தன் இருக்கானோ அவன் கலியுகம் கலியுகம் சொல்லிட்டு இருக்க மாட்டான். சாதாரண லோகத்துல என்ன சார் பண்றது, கலி கெட்டு போயிடுது கலியுகம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கலியுகம் வழியோ காலம் கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். யாருடைய மனசுல எம்பெருமான் இருக்கானோ அவனுக்கு கலியுகத்தோட பாதிப்பே கிடையாது. மனசுல எப்பவும் எம்பெருமான் இருக்க அப்படின்னால ஆனந்தமா இருப்பான், காலம் கெட்டு போச்சுன்னு சொல்ல மாட்டான். அதனால இங்கே பூமியில எங்க பார்த்தாலும் பாகவதர்கள் இருக்கும்போது அது கலியுகமா கிருதயுகமா அப்படின்னு சந்தேகம். அந்த அளவு பாகவதர்கள் பரவி இருக்கலாம் எல்லா இடத்துலையும். வைஷ்ணவ கோஷ்டி பரவி இருக்கான், வைஷ்ணவ தர்மங்கள்லாம் பரவி இருக்கான். ஏன்னா கலியுகம்னா வைஷ்ணவ தர்மம் இருக்காது. திரியும் கலியுகம் நீங்கி, திரியும் கலியுகம் நீங்கி, அதாவது பிள்ளாங்க சாதிக்கிற வைஷ்ணவ கர்ம விபர்ய ஹேதுவான கலியுகம் நீங்கி, வைஷ்ணவ தர்மங்களே இல்லாமல், பகவான் விஷ்ணுவை சேர்ந்த தர்மங்கள் இல்லாமல், மனுஷர்கள் அர்த்த காமங்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய ஏதோ சில காரியங்கள் மாத்திரம் இருந்திருக்கக்கூடிய ஒரு கலியுகம், அந்த கலியுகம் போயிட்டு போ. ஏன்னா எங்க பார்த்தாலும் வைஷ்ணவ கோஷ்டி. திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து, தேவர்கள்ல நித்திய சூரிகள் அவர்கள் கூட இங்க வராலாம். இந்த பூமியில இந்த அமரர் தொழப்படுவாரேன்னு ஆழ்வார் சொல்றார். இந்த பூமியில யார் வந்து நாமகீர்த்தனம் பண்றாலும் அவர்களே நித்திய சூரியல் வந்து தூரத்திலே சேவிச்சுட்டு போறாள். அப்படி நாமகீர்த்தனம் பண்ற இடத்துல அவளும் வந்து கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். பெரிய கிருதயுகம் பற்றி, பெரிய கிருதயுகம் ஆயிடுச்சு, கலியுகம் போயிடுச்சு, கிருதயுகம் வந்துருச்சு. அந்த அளவு தர்மம் இங்க இருக்குன்னு அர்த்தம். பெரிய கிருதயுகம்னு என்ன சொல்றாருன்னா, அழகா சாதிக்கிறார், கேவல கிருதயுகமே யானி அப்படின்னு. பெரிய கிருதயுகம்னா கலியுகத்தை காட்டுல கிருதயுகம் பெருசுதான், அதுல சந்தேகம் இல்லை. கலியுகம்ங்கிறது 432,000 வருஷம், இதுக்கு மேல மேல யுகங்கள்ல பெருசுதான். ஆனால் ஒரு யுகம் முடிஞ்சா அடுத்த யுகம் வரும் இல்லையோ. கிருதயுகம்னா அடுத்து திரேதா யுகம் வரும், அடுத்து துவாபர யுகம் வரும், அப்புறம் கலியுகம் வரும்னு கிரமேணம் வரும் இல்லையோ. அப்படின்னா மறுபடியும் கிருதயுகம் வரும். அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு கிருதயுகம், அதுக்கப்புறம் மூணு யுகம், மறுபடியும் கிருதயுகம் வரும். அந்த மாதிரி விட்டு விட்டுட்டு மூணு யுகம், விட்டுட்டு விட்டுட்டு கிருதயுகம் வராமல், ஒட்டு மொத்தமாக இனி கிருதயுகம்தான் வேற கிடையாது என்று சொல்லும்படியாக பெரிய கிருதயுகமாயிருக்கான். நீண்டதான கிருதயுகமாக ஆகும்படியாக வைஷ்ணவ சமிருத்தி வந்துருச்சு. பெரிய கிருதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக, ஓ பகவத பேரின்பம் நமக்கே தெரியும். சிற்றின்பம் பேரின்பம், சிற்றின்பம்னா லோகத்தில் இருக்கிற இன்பம், பேரின்பம் அப்படின்னா பிரம்மா ஆனந்தம், ஈஸ்வர ஆனந்தம், அது வெள்ளம் போல பெருகி இருக்கான். எப்பவுமே யுகத்துல கலியுகம் மோசமானதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கிருதயுகம் ரொம்ப சிரேஷ்டமானது. பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரத்திலே சொல்லும் போது, திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விற்தாந்தா அப்படிங்கிறார். ஸ்ரீராமன் அவதாரம் இரண்டாவது யுகத்துல, திரேதா யுகத்துல, ஆனா முதல்ல இருக்க கிருதயுகம் மாதிரி அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். திரேதா யுகத்திலேயே கிருதயுகம் வந்துருத்தோ அப்படின்னு சொல்லும்படியாக ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அதாவது முதல் யுகம் கிருதயுகம், அதுல தர்மம் பூர்ணமா இருக்கும். இரண்டாவது திரேதா யுகம், அதுல தர்மம் முக்கால் பாகம் இருக்கும். மூன்றாவது துவாபர யுகம், அதுல தர்மம் அறபாகமா இருக்கும். நான்காவது கலியுகம், அதுல தர்மம் கால் பாகம்தான் இருக்கும். அந்த பாகமும் நாலாவட்டத்தில் குறைஞ்சு ஒண்ணும் இல்லாமல் போயிடும் என்பதாக கணக்கு. பூர்வம் சதுஷ்பாத் தர்ம ஆசீத அனுசி, இதெல்லாம் புராணங்கள்ல சொல்றா, இன்னும் பல கிரந்தங்கள்ல இருக்கு. ஒரு மாடு பாகவதத்துல சொல்லும், ஒரு மாடு நாலு காலோட நிக்கிறதா, தர்மம் தான் மாடு. அதுக்கப்புறம் ஒரு கால் போயிடுச்சு, அப்புறம் மூணு காலோட
அதுக்கப்புறம் இன்னொரு காலம் போயிடுது, ரெண்டு காலோட நிக்காதான். இது மூணாவது யுகத்திலே. நாலாவது, ஒரே காலோட இந்த மாடு நிக்கிறது. தர்மம் அப்படிங்கிற தர்மமானது ஒரே காலோட நிக்கிறது. தானம் அப்படின்னு ஒரு காட்டில், ஏன்னா தானம் தான் கலியுகத்துல என்ன நடக்கும். மேல யாகம் அப்படிங்கிறதோ தபஸ் அப்படிங்கிறதோ அதெல்லாம் இப்ப நடக்காது. தானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஒத்த காலில் நிமிந்திருக்கான். தர்மம் அப்படிங்கிற தர்ம தேவதை அப்படிங்கிற மாடு, அப்படிப்பட்ட கலியுகம். உதயநாச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இதை அழகா சொல்றார். சோபி பாதா அப்படின்னு அனுச்சு ஒரு விஷயம் சொல்றார். ஒரு காலில் தான் அந்த தர்மம் நின்றுன்னு இருக்கு, அந்த காலில் கூட முள்ளெல்லாம் குத்தி நிற்க முடியாம நின்றுன்னு இருக்குங்கிற. ஏன்னா தானம் பண்றவங்க கூட சாஸ்திர ரீதியில் உயர்ந்து தானம் பண்றானாங்க தான் கிடையாது. பேருக்காக பண்றதும் போட்டிக்காக பண்றதும் இப்படிலாம் இருக்கு. ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம், ஸ்ரீயா தேயம், கிரியா தேயம், தியா தேயம், சம்விதா தேயம் அப்படின்னு சொல்ற சாஸ்திரங்கள்லாம் விட்டுப்போம். பயந்துன்னு கொடுக்கணும், லஜ்ஜையோட கொடுக்கணும். இதுல சாஸ்திரம் சொல்றது தானம் பண்றதுன்னா வெறும் தானம் பண்ணி நான் தான் கொடுத்தேன் மார்க் தட்டிப்பதற்கு இல்லை. ஒரு லஜ்ஜை, ஒரு பயம், ஒரு ஸ்ரத்தை எல்லாம் வேணும்னு வேதம் காம்பிக்கிறது. நமக்கு பாக்கியம் தானம் பண்ணுவதற்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம், என்னால் இவ்வளவுதானே தானம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லஜ்ஜை, இப்படி எல்லாம் வேணுமாம். அப்போ கலியுகத்தில் இருக்கக்கூடிய தானங்கிற தர்மங்கள் கூட சரியா இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்துல அந்த சிரேஷ்டமான கிருத்தயுகம் வந்ததுன்னு சொன்னான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வைஷ்ணவ தர்மங்கள் நிலைச்சு போச்சு. வைஷ்ணவர்கள் நிறைய போயிருக்காரு கிருத்தயுகத்துல. வைஷ்ணவ தர்மம் தானே நிறைய இருக்கும் பாகவத இதுல சொல்ற மகாபாரத. அதனால வைஷ்ணவ தர்மங்கள் இங்க நிலைக்கும்படியாக பாகவத சமிருத்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆழ்வாருடைய கனவுல அந்த கிருத்தயுகம் கூட நீண்ட கிருத்தயுகமாக, அதுக்கடுத்து திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்லாம் ஒன்றும் கிடையாது. கிருத்தயுகம், அதுக்கப்புறம் மூணு யுகம், மறுபடியும் கிருத்தயுகம் வரும், மறுபடியும் மூணு யுகம், மறுபடியும் கிருத்தயுகம் வரும் அப்படின்னு வரிசையா வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி சத்துரீகம் சத்துரீகமா தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நடுவுல எந்த யுகமும் இல்லாமல் கிருத்தயுகமே சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். திரேதாயுகா திவ்ய விதமாய்கொண்டு கேவல கிருத்தயுகமே யானை அப்படி இருக்கான். பெரிய கிருத்தயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக, பேரின்பம் அப்படின்னு தமிழ் அழகா சொல்ற, பிரம்மானந்தம், ஆத்மானந்தம், மகானந்தம், பரிபூர்ண பிரம்மானந்தம் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்க. அதனால பேரின்ப வெள்ளம்னா பகவத் அனுபவம் ஆனந்தம். அந்த பகவத் அனுபவ குணங்களை சொல்லி சொல்லி அதை ஆனந்தமாக பாடும்போது அதுக்கு சமம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கரிய முகில் வண்ணன் எம்மான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, கரிய முகில் வண்ணன் எம்மான், முகில் வண்ணன் மேகவண்ணன், அதுவும் கார் மேகவண்ணன், அதாவது மழை பெய்ய தயாராக இருக்கக்கூடிய, குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய, அழகாக இருக்கக்கூடிய, மழை பொழியக்கூடிய மேகம் எப்படியோ அந்த மாதிரியான ஒரு சுபாவத்தை உடையவன் எம்பெருமான். அவனும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவன், அவனும் மழை பொழியக்கூடியவன், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் அப்படிங்கிறார் சுவாமி. மோட்சத்தையே மழையாக கொடுக்கக்கூடியவன், சௌந்தரியத்தோடு இருக்கக்கூடியவன். அதனால கரிய முகில் வண்ணன் எம்மான் எனக்கு சுவாமியானவன், கடல் வண்ணன், இந்த கடல் வண்ணன்ங்கிறது முதல் பாசுரத்திலையும் சொன்னார், இந்த பாசுரத்திலையும் சொல்றார். கடல் வண்ணன் இதுக்கு அர்த்தம் அப்பவே பார்த்தோம், கடலை போலே ஔதாரியத்தோடு எல்லாரையும் காக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், கடலை போலே காம்பீரியத்தோடு இருக்கக்கூடியவன். அவனுடைய தாசர்கள் ஆன பூதங்கள், அதாவது எம்பெருமானுக்கே தாசனாக ஆகி வாழ்வு பெற்றவர்கள், மண்மேல் இந்த மண்மேலே இரிய புகுந்து இசை பாடி ரொம்ப கோலாகலத்தோடு கூட அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனந்தமாக நான் எம்பெருமானுக்கு தாசன் என்று மார் தட்டி கொண்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை எல்லாம் பாடிக்கொண்டு ஆனந்தமாக திரிகிறார்கள். எங்கும் இடம் கொண்டனவே, அப்படியா இருக்காளா, எந்த ஊர்ல இருக்கா அப்படின்னா பூமி முழுக்க இவாழ்லாம் இருக்கா. இன்றைக்கும் நாம் கூட ஒரு விஷயத்த பார்க்கலாம், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா
இயக்கத்தினர் என்றும் சில பேர் ஹரே ராமா என்று இதையே மந்திரமாக சொல்லிக்கொண்டு இதையே நாமமாகவும் பாடிக்கொண்டு கீர்த்தனமாகவும் பாடிக்கொண்டு அங்கங்கே எத்தனை பேர் இருக்கா பாரத தேசத்துல பார்த்தோம்னா எத்தனை கஷேத்திரங்கள்ல வடக்கையும் தெற்கையுமாக நாம கீர்த்தனம் இன்னைக்கு பரவி இருக்கு. இன்னும் வெளிநாட்டிலே பார்த்தோமானால் நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களும் இதே மாதிரி ஹரே ராமா முதலான சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுமாக எத்தனை பேர் அந்த எம்பெருமான் மாதவன் கடல் வண்ணன் பூதங்களாக தாசர்களாக எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு லோகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. கிருஷ்ணனை பத்தி தெரியாதவர்கள் இன்னைக்கு யாரும் கிடையாது, ராவனை பத்தி தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. பல இடத்துலையும் பக்தர்கள் இருக்கிறார்கள்னா அதுக்கெல்லாம் காரணம் நம்மாழ்வார் தான். நம்மாழ்வாருடைய இந்த பாசுரம் தான் காரணம். அவர் சொப்பனம் ராமானுஜர் நலத்தின் அதுக்கப்புறம் சம்பிரதாயத்துல எத்தனையோ பேதம் வந்து பலவித சம்பிரதாயம் வந்திருக்கலாம். ஆனா ஆரம்பம் ஆழ்வார்கள் தான், கீர்த்தன சம்பிரதாயம் இவர்கள் கிட்ட இருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் சைத்தன்யருடைய சம்பிரதாயம் அப்படின்னு இன்னும் பல விதமான சம்பிரதாயங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மூலம் இதுதானே. எல்லாரும் கடல் வண்ணன் பூதங்கள் தானே, எல்லாரும் நவகீர்த்தனம் செய்து கொண்டு ஆனந்தமாக இந்த பூதத்திலே திரிகின்றவர்கள் தானே. அப்போ அதை பார்க்கும் போது நமக்கே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் இருக்கு. ஆஹா, லோகம் நன்னா என்கிற எண்ணம் இருக்கு. அப்போ கரியமுகில் வண்ணன் எம்மான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் இரிய புகுந்து இசை பாடு எங்கும் இடம் கொண்டனவே. எங்கும் இடம் கொண்டனவே, அதுதான் அடையத்தன் விஷயத்தை சொல்றேன். ஏதோ நாம் நினைக்கலாம் சில சமயம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னா நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ கொஞ்ச பேர் தான் இருக்கா, இங்க ஸ்ரீ பாஸ்வகார சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்ச பேர் தான் இருக்கான் அப்படி நினைக்க வேண்டாம். இங்கேயும் நிறைய பேர் இருக்கா. இன்னும் வடக்கே ராமானந்த சம்பிரதாயம், சைத்தன்யர் சம்பிரதாயம், இப்படி பல வல்லப சம்பிரதாயம், பல சம்பிரதாயங்கள்லாம் உண்டு வடக்கே தெற்கேலாம். அது மாத்திரம் இல்லாமல் துவைதிகள் சம்பிரதாயம் உட்பட எல்லாமே ஆழ்வார்கள்கிட்டேந்து வந்ததுதான். ஆழ்வார்கள் தான் முதல் முதல்ல இந்த நாமகீர்த்தன சம்பிரதாயத்தை அழகாக ஆரம்பித்து வைத்தவர். நீங்க அத்வைதத்தில் கூட நாமகீர்த்தன சம்பிரதாயம் ரொம்ப ரொம்ப பிரசித்தம். இந்த ஆரம்பித்து வைத்த ஆழ்வார்களுடைய, அதுவும் குறிப்பாக நம்மாழ்வாருடைய இந்த கனவு தான் மொத்தத்துக்கும் காரணம். எம்பெருமானுக்கே சேவை கொடுத்துட்டான். இப்படிப்பட்ட கோஷ்டி எல்லாம் இருக்க போகுது. இன்னைக்கும் இந்த சித்தாந்த பேதம் பார்க்காமல், அதாவது நான் துவைத்தியா, நான் விசித்தா துவைத்தியா, நான் அத்வைத்தியா, நான் வல்லப சமுதாயம், அதெல்லாம் பார்க்காமல் ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு நாமகீர்த்தனம் செய்யக்கூடியவர்கள் பல இடத்திலே உலகம் முழுக்க பரவி இருக்கிறார். அதனால ஆழ்வார்க்கணும் ஓரளவு சரியாச்சு என்பதாக சொல்லலாம். அப்ப என்னாச்சுன்னு கேட்டா, கலியுகம் கலியுகம் இல்ல, கலியுகத்துல ஹிரண்யகசிபு ராஜ்யபால் நாமகீர்த்தனம் இல்லாம தானே இருக்கும், அது இல்லையே. வைஷ்ணவ கோஷ்டி இருக்கே இங்க. அதனால திரியும் கலியுகம் நீங்கி பெரிய கிருதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக, கரியமுகில் வண்ணன் எம்மான் கடல் வண்ணன் பூதங்கள் முன்மேல் இரிய புகுந்து இசை பாடி எங்கும் இடம் கொண்டனவே. இந்த பாசுரங்களை எல்லாம் பார்க்கும்போது ஆழ்வாருடைய ஒரு பரந்த ஒரு மனசு ஒண்ணு தெரியும். சாதாரணமா ஆழ்வார் சொல்லல, பண்டான் பாடி நின்று ஆடி பறந்து திரிகின்றன. போன பாட்டுல சொன்ன அங்கங்க பறந்து திரிகின்றன, இங்க பாருங்க எங்கும் இடம் கொண்டனவே. எங்க பார்த்தாலும் இவர்கள் தான். இப்ப நாம என்ன கேட்டா, அவரை தொழுது தொழுது நின்று ஆர்த்தும் தொண்டீர் எல்லீரும் வாரீர், தொழுது தொழுது நாம் சந்தோஷப்படலாம், ஆற வாரிக்கலாம், தோல் தட்டலாம், விதிக்கலாம், எல்லாரும் வாருங்க அப்படின்னு ஆழ்வார் கூப்பிடுற. இடங்கள் சமயத்தை எல்லாம் எடுத்து களைவன போல தடங்கடல் பள்ளி பெருவான் தன்னுடை பூதங்களேயாய் கிடந்தும் இருந்தும் எழுந்தும் கீதம் பல பல பாடி நடந்தும் பறந்தும் குனித்தும் நாடகம் செய்கின்றனவே. இப்படி கடல் வண்ணன் பூதங்களான தாசர்கள் பல இடத்திலே நாமகீர்த்தனம் பண்ண பண்ண இந்த பூமியிலே முளைத்த பலவிதமான மதங்கள், வெவ்வேறு மதங்கள் எல்லாம் கலைந்து விட்டன. இந்த மதங்களையெல்லாம் வேரோடு எடுத்து களைவது போலே
எம்பெருமானுடைய நாம கீர்த்தனத்தை பாடிக்கொண்டு ஆங்காங்கே திரிகிறார்கள். அவர்கள் கிடந்தும் இருந்தும் எழுந்தும் கீதம் பல பல பாடி நடந்தும் பறந்தும் குளித்தும் அதாவது ஆடியும் நாடகம் செய்கின்றனர். பல விதமான சேஷ்டைகளை பண்ணி நாடகம் செய்யும் போது பல சேஷ்டைகளை பண்ணுகிறார் போல அபிநயத்தோட கீர்த்தனங்களை எல்லாம் பண்ணி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார்கள் என்பதாக அர்த்தம். இந்த பாசுரத்திலே சொல்ல வந்த விஷயம் இவர்களுடைய அந்த பகவத் அனுபவத்தாலே வரக்கூடிய நாமகீர்த்தனம் கோஷ்டி, அதனாலே பல சமயங்கள் எல்லாம் அதாவது பிற மதங்கள் எல்லாம் தோற்று போய்விட்டன. எத்தனையோ மதங்கள் நம் பாரத தேசத்திலே உண்டான மதங்களே நிறைய, வெளிநாட்டுல உள்ள மதங்கள் வேற இன்னும் நிறைய, இது எல்லாம் சேர்ந்து இந்த பாரத தேசத்தில் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கோம். பல விதமான மதங்கள் இருக்கு, ஒன்னும் ரெண்டு கிடையாது. ஆனா இது எல்லா மதத்தையும் எடுத்து களைவன போலே இது மொத்தத்தையும் வேரோடு எடுத்து பிடுங்கி போட்டா எப்படியோ அந்த மாதிரி பாகவதர் சமிருத்தி, அந்த மாதிரி பாகவதர்கள் நிறைய பேர் பரவி இருக்கா எங்க பார்த்தாலும். இடங்கள் சமயத்தை எல்லாம் சர்வ ஜகத்தையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார். எல்லா லோகம் முழுக்க எத்தனையோ மதங்கள் எல்லாரும் ஆக்கிரமிச்சிருக்கா. இடங்கள் அப்படின்னா வியாபிச்சிருக்கு பரவி இருக்கான்னு. அந்த சமயத்தை எல்லாம் எடுத்து களைவன போலே வாதம் பண்ணி சண்டை போட்டு இப்படி எல்லாம் ஜெயிக்க வேண்டாம். ஜெயிக்கலாம்னா ரெண்டு மூணு விதமா ஜெயிக்கலாம். ஒண்ணு வாதம் பண்ணி ஜெயிக்கலாம், இல்ல சண்டை போட்டு கொண்டு கொண்டு ஜெயிக்கலாம், அதெல்லாம் இல்ல. நாம கீர்த்தனை பண்றா ஜெயிக்கிறா அவ்வளவுதான். இவர்கள் கோஷ்டியா போறா இல்லையா, அதுலயே அவர்கள் மதம் எல்லாம் இல்லாத போயிடுறதா காணாத போயிடுறதா. இடங்கள் சமயத்தை எல்லாம் எடுத்து களைவன போனே பராசர பட்டர் பாசுரத்தை வச்சு வாதத்துல ஜெயிக்கிறார். அதாவது வாதம் பண்ணவனோ தர்க்கத்துல வாதம் பண்றார், இவரும் தர்க்கத்துல வாதம் பண்ணி அவரை ஜெயிக்க முடியும். ஆனால் என்ன பண்றாருன்னா திருநெடுந்தாண்டகத்தை சொன்னார், சொன்னே அவர் டவுன் ஆயிட்டார். இத்தனை ஆச்சரியமான கிரந்தம் அப்படிங்கிற அந்த மாதிரியாக அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த மதத்தை பற்றி பிரசாரம் செய்து அங்கிங்கே உலகத்தை எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் ராமன் இவர்களுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய கானங்களை பாடிக்கொண்டு இருப்பவர்கள் அப்படி போனா போறோம் அவர்கள்லாம் தலைவனாகுவார்கள். அந்த மதம் எல்லாம் ஒண்ணும் இல்லாத போயிரு. இடங்கள் சமயத்தை எல்லாம் எடுத்து களைவன போலே வேணவனா தடங்கடல் பள்ளி பெருமான் தன்னுடைய பூதங்களேயாய் பெரிய கடலிலே சயனத்தில் இருக்கக்கூடிய கஷீராத்தி நாதன் அவருடைய பூதங்கள் அவனுடைய சேஷர்களாக இருக்கக்கூடி வாழ்வு பெற்றவர்கள் மண்மேல் இவர்கள் கீர்த்தனம் பண்றான். எத்தனையோ சொல்வார் வேதம் சொல்றது. வேதம் எப்படி சொல்லணும்னா படுத்துட்டு சொல்லு, நின்னு சொல்லு, போயிட்டு சொல்லு, நடந்துட்டு சொல்லு, ஓடிட்டு சொல்லு, ஏதோ ஒண்ணு வேதத்தையே சொல்லின்றுன்னு வேதம் சொல்றது. காட்டுல போகும்போது சொல்லு, ஆத்துல உட்காந்து இருக்கும்போது சொல்லு. அந்த மாதிரி நாம கீர்த்தனம் பண்றோம் என்ன பண்றாங்க கிடந்தும் இருந்தும் எழுந்தும் கீதம் பல பல பாடி என்ன கேட்டா நிரவதிக கல்யாண குணாமிருத பாவத்தாலே மத்தராயி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அப்படியே அனுசந்தானம் பண்றபடினாலே மதம் பிடிச்ச மாதிரி இருக்காளாம். அதனால அவர்கள் என்னென்னமோ பண்றான். நாமகீர்த்தனம் பண்றவர்களே பார்த்தா தெரியும் திடீர்னு குதிப்பா, ஆகாசத்தில் குதிப்பா, தரையில சுத்தி சுத்தி ஆடுவார். கிடந்தும் இருந்தும் எழுந்தும் கீதம் பல பல பாடி பலவிதமான பாடல்களை பாடி நடந்தும் பறந்தும் ஆகாசத்திலே பறப்பார்கள், பூமியிலே நடப்பார்கள். வேகமா ஓடிந்தே சொல்வார், ஒரு இடத்துல நின்று சொல்வார், பிரதட்சமா சுத்தி சுத்தி சொல்வார். குனித்தும் குனித்தும்னா நர்த்தனம் ஆடினர். நாடகம் செய்கின்றனவே செய்கிறதெல்லாம் நாடகம். நாடகம்னா என்ன அர்த்தம் கேட்டா ஒருத்தர் அபிநயம் பண்ணும்போது பத்து பேர் அதை பார்த்து ஆனந்திக்கிறது தானே நாடகம். அந்த மாதிரி இவர்களுடைய ஒரு நாமகீர்த்தன வைபவத்தை பார்க்கும்போது நம்ம அதை பார்த்து கொண்டே இருக்கலாம், பார்த்து ஆனந்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்படி இருக்கான். கண்ணுக்கு இனியதான ஒரு காட்சி அது. அப்படி அவர்கள் எல்லாம் தரிசனீயமான ஒரு சேஷ்டை
பார்க்க வேண்டிய ஒரு அங்க அபிநயங்களை எல்லாம் பண்ணி கொண்டு தாழ்த்த வச்சு போட்டு இருப்பான், வீணையை வச்சு வச்சு இருப்பான், மதம் வச்சு அடிச்சுட்டு இருப்பான், கையை மேல தூக்கி வச்சு நாராயண நாராயணன் பாடிட்டு இருப்பான். இப்படியாக அவருடைய சேஷ்டைகள் எல்லாம் பார்க்கும் போதே ஆனந்தமா இருக்கும், ஒரு நாடகம் பார்க்கிற மாதிரி இருக்கும். அதனால அப்படியெல்லாம் நல்ல சேஷ்டைகளை, அற்புதமான சேஷ்டைகளை எல்லாம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சேஷ்டைகளை பண்ணுகிறார்கள். இவர்களை நாம் தொழுது தொழுது நின்று ஆர்த்தும் தொண்டூர் எல்லோரும் வாரியர், எல்லாரும் வாருங்கள், இவர்களை தொழுது தொழுது நாம் ஆரவாரிப்போம் என்பதாக பாகவதர் கோஷ்டிகளை பார்த்து பார்த்து ஆனந்திக்க வேண்டும், ஆரவாரம் செய்ய வேண்டும். இதற்கு தொண்டீர்கள் எல்லாரும், தொண்டர்கள் எல்லாரும் வர வேண்டும் என்பதையே ஆழ்வார் திருப்பி திருப்பி இந்த மூன்று பாடல்களிலே சொல்லுகிறார். இந்த மூன்று பாடலையும் இந்த தொண்டீர் எல்லீரும் வாரி தொழில் தொழுது நின்றாக்கும் அப்படிங்கிறத இப்படி நான் சாதிச்சிருக்கேன். ரெண்டாவது பாட்டில் இருந்தா கூட ரெண்டு மூணு நாலு மூணுலையும் அதை சாதிச்சிருக்கேன். ஆழ்வாருடைய பாவம் இது, இந்த பாவத்தை புரிந்து கொண்டு இந்த வியாக்கியானம் இருக்கு. அழகா இப்படி கண்ணுக்கு இனிய காட்சியான பாகவத கோஷ்டியை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆழ்வார் நம்மையும் கூவி அழைத்து பல்லாண்டு பாடுவதாக இங்கே தாற்பயம். இதிலே இந்த பாசுரங்களிலே பாகவத கோஷ்டிகள் அதிலே எல்லாரும் பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் பொதுவா இருந்தா கூட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா அவர்கள் எம்பெருமானுடைய குணத்திலே ஈடுபட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா ரொம்ப சந்தோஷத்தில் பாடுறாங்க. பாடுறதுன்னா ரெண்டு விதம் இருக்கு. அதாவது சந்தியாவனம் பண்ணி சொன்னாச்சுக்கோங்களேன், சாஸ்திரத்துக்காக சந்தியாவனம் பண்ணுவோம், ஏன்னா சந்தியா காலத்துல சந்தியாவனம் பண்ணணும், அது தர்மம், அதனால கட்டுப்பட்டு சந்தியாவனம் பண்றோம். ஆனா பெரியவர்கள் எப்படின்னு கேட்டான்னா சந்தியாவனம் பண்றதுன்னா ஒரு ஆனந்தம், ஏன்னா அது பகவத் ஆராதனமாச்சு, எம்பெருமானுக்கு ஆராதனம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரியாக நாமகீர்த்தனம்னா அது ஒரு ஆனந்தம், அது எம்பெருமாண்டிய குண அனுபவம், அது எம்பெருமாண்டிய திவ்ய நாம அனுபவம். அது அதனால அந்த அதான் சொல்ற அந்த நிரவதிக கல்யாண குண அமிர்த பானத்தாலே அப்படிங்கிற எப்படியானா குடிச்சவன் அப்படி மயங்கி நிக்கிறானோ அந்த மாதிரி எம்பெருமாண்டிய கல்யாண குணங்களையே குடிச்சு மயங்கி நிக்கிற மாதிரி இருக்கான். அந்த அளவு இவர்கள் அதுல குணத்திலே ஈடுபட்டு கீர்த்தனம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு வருது இல்லை. அவர்கள் எந்த எம்பெருமாண்டு எந்த குணத்திலே ஈடுபட்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு குணம் கிடைக்கும். இந்த குணத்திலே ஈடுபட்டார்கள், இந்த குணத்திலே ஈடுபட்டார்கள், அதைதான் சுவாமி தேசிகன் தாற்பய ரத்னாவளியில் எடுத்து சாதிக்கிறார். அதான் முதல் பாடு முதல் பாட்டிலே சொல்லும் போது பாசோதி பிரௌடகாந்தௌ அப்படின்னு கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் அப்படின்னு கடல் வண்ணன் எம்பெருமானை பற்றி சொன்னார். அடுத்து இரண்டாவது பாசுரம் சரச துளசி காலங்கிருத்தவு, இங்கே ஆழ்வார் பாட்டிலே வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் அப்படின்னு வண்டு ஆர்த்திருக்கக்கூடிய குளிர்ச்சியான அழகிய துழாயை உடைய திருத்துழாயை உடைய எம்பெருமான், அதான் சொல்ல சரச துளசிக்காக அலங்கிருத்தவு, நல்ல ரசத்தோடு கூடிய துளசி மாலையை அலங்காரமாக தரித்தவன் என்பதாக அந்த அதுல ஈடுபடுறாளாம். ஏன்னா துளசிக்கு அத்தனை பெருமை இருக்கு, வேற யாருக்கும் துளசி மாலை கிடையாது, அதுலேயும் வண்டு இருக்கு. வண்டு இருக்கக்கூடிய துளசி மாலை எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய அசாதாரண பெருமை மாத்திரம் இல்லை, அவனுக்கு அழகை கூட்டுறதான் இந்த துளசி மாலையினால எம்பெருமானுக்கு அழகு. இது சாத்தின்றி இருந்தா அவிரல துளசி தாம சஞ்சாத பூமா அப்படிங்கிற சுவாமி எம்பெருமானுடைய சோபை அதிகமாக்கு துளசி மாலையினாலே. ஆக அந்த அழகிலே அந்த துளசி மாலை அழகிலே ஈடுபட்டு அவர்கள் பண்பான் பாடி நின்றாடி அப்படின்னு பாட்டு பாடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இரண்டாவது பாசுரத்திலே சொன்னார். அதைத்தான் சரச துளசிக்கா அலங்கிருத்தவு, இந்த அழகான வார்த்தை துளசிக்கா மாலை இல்லை, துளசிக்கா அலங்கிருத்தம், இந்த மாலைங்கிறது எம்பெருமானுக்கு பெரிய அலங்காரம். சரச அப்படின்னா ரசத்தோடு கூடியன்னு அர்த்தம், அது வண்டார் அப்படிங்கிற பதத்திலிருந்து கிடைக்கிறது, நல்ல ரசத்தோடு இருக்கிற அப்படின்னாலே தேன் ஒழுகக்கூடிய ஒரு துளசி மாலையா இருக்கிற அப்படின்னால்தானே வண்டுகள்லாம் வந்திருக்கின்றன.
அப்படி நல்ல குளிர்ச்சியான நல்ல அடர்த்தியான நல்ல கருமையான நல்ல தேனோடு கூடிய நல்ல வண்டுகள் ரிங்காரமிட்டு இருக்கக்கூடிய நல்ல மனத்தோடு கூடிய துளசி மாலை, அந்த துளசி மாலையை பெருமான் தரிச்சிருக்கான். அதனால வண்டார் தன்னன் துழாயான் அப்படின்னு அதையே அந்த ஒரு எம்பெருமாண்டிய அழகு அதிலேயே ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை இரண்டாவது பாட்டிலே சொன்னார். மூன்றாவது பாட்டிலே சொல்லும் போது தாத்ருபாவே அள்ளன் தன்மை குடுக்கிறான் அப்படின்னு பாசுரத்திலே சொல்லும்போது கரிய முகில் வண்ணன் எம்மான் என் சுவாமி கரிய முகில் வண்ணன் கார்மேக வண்ணன் மேகம் மேகம்னு சொன்னாலே மேகம் எப்படி கொடுக்கும் மழையை தரம் பாராதே தாழாதே கொடுக்கும். அதே போல கண்ணனும் தரம் பாராதே தாழாதே எல்லாருக்கும் தன் கருணையை பொழியக்கூடியவன். மேகம் சொன்னா கருணை மழையை பொழிபவன் அப்படின்னு தான் எல்லாரும் அர்த்தம் சொல்லியிருந்தார். சுவாமி தேசிய அழகா சொல்றார் முத்தி மழை பொழிபவன் மோட்சத்தையே மழையா கொடுக்கறான். ஆனா இத்தனை பேர் சரணாகதி பண்றாளே, திடீர்னு பார்த்தானா ஒரே நாள் பத்து பேர் நூறு பேர் சரணாகதி பண்ணும்போது அப்ப என்ன அர்த்தங்கிட்டா அந்த இடத்துல மோட்ச மழை மோக்ஷ மழை செய்யவே தானே இத்தனை பேர் சரணாகதி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஏற்படும். அதனால முத்தி மழையை பொழியும் முகில் வண்ணர் வந்தார் அப்படியாக சுவாமி தேசிகன் சாதிப்பார். அந்த ரீதியிலே தாத்ருபாவே குடுக்கிறான் அப்படிங்கறதா முக்கியம். யார் எதை கேட்டாலும் குடுக்கிறான். அந்த எம்பெருமானுடைய ஔதாரியத்திலே ஈடுபட்டு இதய புகுந்து இசைப்பாடி எங்கும் இடம் கொண்டனவே அப்படின்னு எல்லா இடத்திலையும் பக்தர்கள்லாம் பரவி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது பாசுரத்திலே இடங்கள் சமயத்தை எல்லாம் எடுத்து களைவன போல அப்படின்னு எல்லா பரவி இருக்கக்கூடிய பலவிதமான மதங்கள் அறுவகை சமயம் சொல்றாளே அந்த மதங்கள் இன்னும் வெளியில இருந்து வந்த மதங்கள் இது எல்லாத்தையும் களைவன போல இருக்கக்கூடிய எம்பெருமான் தடங்கடல் பள்ளி பெருமான் திருப்பார்கடல்ல சைனத்துல இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னா இதற்கு சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது இங்கே என்ன அனுபவம்னா இங்கேயும் தாத்ருபாவே அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தாத்ருபாவேங்கிறது ரெண்டுத்துக்கும் உண்டு, போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும். முகில்வண்ணன் அப்படின்னா மேகம் போலே மழை பொழியக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எதை பொழிவான் அப்படின்னு கேட்டா தன்னையே கொடுக்கக்கூடியவன். தடங்கடல் பள்ளி பெருமான் அப்படிங்கிறார். எப்படி ஆனால் திருப்பார்கடல்ல இருக்கக்கூடியவன் தன்னையே தானே கொடுத்துருக்க. எம்பெருமான் சீவிகுண்ட லோகத்துல இருக்கான், அங்கதான் வந்து எல்லாரும் சேவிக்கணும் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. நல்லா கவனிக்கணும், எம்பெருமானை இந்த லோகத்திலே பரோட்சமாதான் நம்ம வேதத்து மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும், வேற விதமா தெரிஞ்சுக்க முடியாது. எம்பெருமானை நேர பார்க்கணும்னா சீவிகுண்ட லோகம் தான் போகணும், இந்த லோகத்தெல்லாம் கிடையாது அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. அப்படித்தானே இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் இருக்கு. இந்திரன் முதலான தேவர்களையோ இந்திரனையோ வருணனையோ யமனையோ இந்திரன் முதலான தேவர்களையும் நம்ம இங்க நேரம் பார்க்க முடியாது. யமனையோ நான் அந்தந்த லோகத்துக்கு போனாதான் பார்க்க முடியும். இந்திரனை பிரம்மாவை பார்க்கணும்னா சத்தியலோகம் போனாதான் பார்க்க முடியும், வேற எங்க கிடையாது. இந்திரனை பார்க்கணும்னா இந்த லோகம் போனாதான் பார்க்க முடியும். அந்த மாதிரி விஷ்ணுவை பார்க்கணும்னா விஷ்ணு லோகம் போனாதான் பார்க்க முடியும் அப்படின்னு இருக்க வேண்டி இருக்க எம்பெருமான் திருப்பார்கடல்ல தானே வந்து நாம் இருக்கிற இடத்துல அவன் வந்து சேவை கொடுக்கறான். அது மாதிரி அர்ச்சாவதாரத்திலே கோயில்களிலே வந்து நாம் இருக்கிற இடத்துல வந்து சேவை கொடுக்குறான். அப்போ எம்பெருமான் கொடுக்குறான்னா எதை கொடுக்குறான்னா தன்னையே கொடுக்குறான். என்னை சேவியுங்கள் அப்படின்னு ஆத்மதா அப்படின்னு வேதம் சொல்றது. தன்னை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால தாத்ருபாவம் கொடுக்கிறவன் சொல்லும்போது எம்பெருமானை மிஞ்ச யாரும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் கொடுப்பானா வெளி மனுஷன் எல்லாம் வெளி விஷயத்துல கொடுப்பா, தன்னையே யாராவது கொடுப்பாள், நானே வரேன் உனக்காக என்னையே எடுத்துக்கோன்னு யாராவது சொல்லுவாளா. காருண்யா காமம் அந்யம் ததட்டி கழுவரே சுவாத்மநஸ்பம் விசேஷாது அப்படிங்கிற நாராயணன். யார் யாரோ எதையோ கொடுக்கலாம், ஆனால் தன்னையே கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை அப்படின்னு சொல்ற மாதிரியாக தடங்கடல் பள்ளி பெருமான் சொன்னா கீராத்தியிலே வந்திருந்து தன்னையே ஆத்மதானம் பண்ணக்கூடியவன் என்பதாக அர்த்தம். அதனாலதான் தாத்ருபாவே அப்படின்னு சொல்லுது. இந்த ரெண்டு ஸ்லோகம் ரெண்டு பாசுரம் முகில்வட்டன் தடங்கடல் பள்ளி பெருமான் இரண்டையும் சேர்த்து சுவாமி ரொம்ப சுருக்கமாக தாத்ருபாவேன்னு சாதிச்சார்.
உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய பாபங்களை எம்பெருமான் போக்குகிறான் அப்படின்னு தான் இந்த திருவாய்மொழியுடைய அர்த்தம் நேரத்தை பார்த்தோம். நம்முடைய பாபங்களை போக்குவதற்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாகவதர்கள் தான் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். எம்பெருமான் அவர்கள் மூலம் நம்மை நல்லவர்கள் ஆக்குகிறான் என்பது இதனுடைய சாரம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.